கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தர்மியான இந்த காலை நேரத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே சங்கீதம் 95 இரண்டாவது வசனம், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அன்பானவர்களே, கர்த்தர் வேதத்திலே துதிப்பதையும் சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்ற பாடல்களையும் அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் அவரை பாடுவதும் எத்தனை இன்பமாய் காணப்படுகிறது. அப்படி நாம் கர்த்தரை துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை துதிப்பதிலே வளர்ந்து பெருகுவோம். அவர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆகவே சங்கீதங்களிலும் நிருபங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று மிகவும் அருமையாக பழையற்பாடு நாளாகம புஸ்தகங்களிலும் கூட எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகுவதற்கு துதியும் ஸ்தோத்திரமும் சங்கீதங்களினால் அவரை பாடவும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையானது அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அது காணப்படுகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே துதி உண்டா? உங்கள் வாழ்க்கையிலே அவரை பாடும் பாடல்கள் காணப்படுகிறதா? அன்பானவர்களே, அவரை பாடுங்கள். கர்த்தரை துதித்தலுடனே பாடுங்கள். அவர் சங்கீதங்களிலே அவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். தர்மியான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதியும் ஸ்தோத்திரமும் உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட நீர் கிருபைகளை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்படி பாடல் பாடி துதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஒன்று விலையேறப்பெற்று நன்மையால் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.